சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். டான்ஸ்ல சூப்பர் ஸ்டார் பிரபுதேவா. இப்போ ரஜினிகாந்த் பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? முடியும், சாத்தியம். அது ஒரு டெக்னாலஜியால சாத்தியம், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ மியூசிக்ல உலக அளவில் ஃபேமஸ் யார் அப்படின்னா பீத்தோவன், மொசார்ட் இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த மறைந்து போன மொசார்ட், பீத்தோவன் இவங்களோட நம்ம ஏஆர் ரகுமான் சேர்ந்து ஒரு தமிழ் படத்துக்கு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும்? சாத்தியமா? அதுவும் சாத்தியம் ஒரு டெக்னாலஜினால், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது நாம் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்லிமெண்ட்டில் தமிழில் பேசுவோம், ஆனால் அங்கே கேட்குறவங்களுக்கு அது ஹிந்தியில் ஒலிக்கணும். அதே நேரம் பிரதமர் ஹிந்தியில் பேசினா நம்ம ஹெட்ஃபோனில் அது தமிழில் கேட்கணும். இது சாத்தியமா? ஒரு டெக்னாலஜியால் முடியும், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ கொரோனா வந்திருக்கு, அந்த வியாதிக்கு இன்னும் மருந்து இல்லை. இந்த மருந்து கண்டுபிடிக்கணுன்னா 15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 4 வருஷத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும், ஒரு டெக்னாலஜியால் சாத்தியம், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே மனுஷன் இயற்கையை சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இயற்கையோடு வாழும்போது இயற்கையை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறான். அந்த கற்காலத்தில் சக்கரத்தை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், இல்லை நெருப்பாக இருக்கட்டும், இல்லை மாடர்ன் வேர்ல்டில் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையை பார்த்து தான் அவன் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறான். இப்போ சிவாஜி கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொளி கேட்டான் வானொலி படைத்தான் அப்படின்னு பாட்டு பாடியிருப்பார். அது விமானமாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் மனுஷனுக்கு இயற்கையிலிருந்து தான் இன்ஸ்பயர் ஆகுது. சரி, அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதில் இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, ரொம்ப காலமாகவே இந்த மனுஷன் கேட்ட கேள்வி, இந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? நாம் ஒருத்தரை பற்றி நினைக்கிறோம்னா அந்த மெமரிஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது? இந்த மூளையில் ஸ்டோர் ஆகுதுன்னா அது எந்த ஃபார்மில் ஸ்டோர் ஆகுது? இப்படி அவனுக்குள்ளாரியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். பிரம்மா படைத்தல் தொழிலை பண்ணுறாருன்னா மனுஷனுக்கு எப்பயுமே இந்த ஒரு தாட் ப்ராசஸும் உண்டு, நாம ஏன் புதுசாக ஒரு உயிரை படைக்கக்கூடாது? ஒரு உயிரை படைக்கிறது அப்படின்னா எப்படி, அதாவது இயற்கையாக இல்லை செயற்கையாக ஒரு உயிரை படைக்கிறது எப்படி அப்படின்னு கடவுளோடையே போட்டி போடுற மாதிரி அவன் எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். அதில் வந்தது தான் இந்த மூளையுடைய ஃபங்க்ஷன் எப்படி செயல்படுது அப்படின்னு அவனுக்குள்ளே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்ததில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பிறக்குது. நம்ம ராமாயண மகாபாரதத்தில் கூட பல கேரக்டர்ஸ் வந்து அரக்கிகள், ஒத்த கண்ணு மாயாவி, இந்த மாதிரிலாம் பல கேரக்டர்ஸ்லாம் வரும் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த அரக்கின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்காது. ஒரு மனிதனால் செய்ய முடியாத வேலைகளை செய்யக்கூடிய ஒரு செயற்கையான படைப்பு, ஒரு பிம்பம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி மனுஷன் செயற்கையான கதாபாத்திரங்களை படைக்கும்போது அந்த செயற்கைக்கும் இயற்கையாக உருவாகின்ற இந்த மனிதர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த புத்திசாலித்தனம், இந்த எண்ணங்கள், இந்த மூளை. ஸோ இப்போ மூளைனா என்ன? அது ஒரு 2 கிலோ களிமண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு கிண்டலுக்கு கூட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த மூளைக்கு உள்ளே நம்ம உள்ளே போனோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது நியூரான், அந்த நியூரான் செல்ஸ். இப்போ நம்ம பாடி எல்லாமே வந்து செல்லால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூளை மட்டும் ஸ்பெஷலான செல்லால் ஆனது, அதாவது நியூரான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியூரான் செல்களால் ஆனது. இப்போது நீங்கள் இறந்து போன உங்கள் அம்மா அப்பாவை பற்றியோ தாத்தா பாட்டியை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அவங்களுடைய பிம்பம் உங்கள் மூளையில் வந்துட்டு போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு?
இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டிஸ்கில் நம்ம வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம தாத்தா பாட்டியுடைய பிம்பம் நம்ம மூளையில் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்கள பற்றி யோசிக்கும் போது அவங்க பிம்பம் நம்ம மூளையில் வந்துட்டு போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேயும் மூளையில் ஸ்டோர் ஆகலை. அதாவது அந்த ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் தனக்குள்ளே பேசிக்குவாங்க. இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் அனுப்புவாங்க. அப்போது ஒரு வேதி வினை நடக்கும். அந்த பல்ஸில் தான் அந்த பிம்பங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம பரீட்சைக்கு படிக்கிறோம், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் பரீட்சையில் பேப்பரில் எழுதுகிறோம். அந்த மனப்பாடம் பண்ணினதெல்லாம் எங்கே உட்காந்துருக்கு நம்ம மூளையில் அப்படின்னா இந்த சிக்னலில் தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நியூரானும் இன்னொரு நியூரானும் பேசிக்கிறத நான் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணும்போது அதை வந்து நான் என்னோடய கம்ப்யூட்டருக்குள்ளார கொடுத்தேன்னா அது உலகத்தை பார்த்து கற்றுக்கிட்டு அதுவே டெசிஷன் எடுக்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெஷினுக்கு மனிதன் செயற்கையாக ஒரு புத்திசாலித்தனத்தை சொல்லி கொடுக்கறது. இது சிம்பிளாக உங்களுக்கு புரியணும்னா நம்ம ஒரு சின்னதாக கணக்கு போட்டு பார்க்கலாமே. இப்போ உங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் போகிறோம். இப்போ நீங்களே இந்த கணக்கு போடுங்க. நாளையும் நாளையும் கூட்டினா எவ்வளவு? உங்களுக்கே தெரியும், உங்கள் ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார், நாலும் நாலும் எட்டு. இப்போது இதை மறந்துடுங்க. இப்போ வெளி கிரகத்துலேருந்து ஒருத்தன் வரான் இந்த பூமிக்கு, அவனுக்கு நான் மேத்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா பதினொன்று, ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா இருபத்ரெண்டு, மூணையும் மூணையும் கூட்டினா முப்பத்தி மூணு. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நாலையும் நாலையும் கூட்டினா நாற்பத்தி நாலுன்னு நீங்களே சொல்லுவீங்க இல்லையா? இவ்வளோதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் வந்து அந்த மெஷினுக்கு ஒரு நாலு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன்னா இதை வந்து என்ன பண்ணும்னா அந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு மூளையில் ஒரு லாஜிக் பில்ட் பண்ணும். அந்த லாஜிக்கை புதுசாக ஒரு கணக்கு கொடுக்கும்போது அந்த லாஜிக்கை அந்த புது கணக்கு மேலே அப்ளை பண்ணி அதுக்கு விடையை கொண்டு வரும். அவ்வளோதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதையெல்லாம் இந்த மெஷினை செய்ய வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறான்? மனுஷன் பார்க்குறான், கண்ணால் பார்க்குறான். ரெண்டாவது பேசுகிறான், வாயால் பேசுறது. மூணாவது எழுதுறது, கையால் நம்ம எழுதுறது. நாலாவது விஷயம் டெசிஷன் எடுக்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டெசிஷன் எடுக்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டெசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம மூளை, நம்மள அறியாமையே. இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுனா கூட அவன் போகட்டும் அடுத்து நம்ம போகிறதுன்னு டிசைட் பண்ணுவோம். ஹோட்டலுக்கு போனால் பரோட்டா சாப்பிட்லாமா, பிரியாணி சாப்பிட்லாமா, ஓகே நான் எனக்கு ரெண்டு வேணாம் நான் தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு அங்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். நம்ம மூளை டெசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதை இனிமேல் இந்த மெஷின் நமக்காக பண்ணணும். ஸோ இந்த நாலு விஷயம், பார்த்தல், பேசுறது, எழுதுறது, டெசிஷன் மேக்கிங், இந்த நாளையும் ஒரு மெஷின் செய்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ முதல்ல இந்த பார்க்குறத பற்றி பேசுவோம். அதாவது கம்ப்யூட்டர் விஷன், ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி பார்வையை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நான் ஒரு தடவை ஸ்வீடனில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க ஒரு டெமோ காமிச்சாங்க. இந்த கேமரா முன்னால் நான் நடந்து வந்தால் அப்படியே என்ன அப்படியே மாற்றிட்டாங்க. என்னோடய பேக்ரவுண்ட்லேருந்து என் மேலே இருக்கிற அப்படியே ஸ்டைல் அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க லைவாகவே. அதாவது இதுக்கு பேர் ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் கூட அவங்க கேட்டேன், இந்த டெக்னாலஜி எதுக்கு நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னு. எந்த அப்ளிகேஷனும் மைண்டில் கிடையாது, நாங்கள் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணினோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பண்ணியிருக்கிறது எங்கள் கோலிவுட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் இது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடும்போது கனவு காணும்போது பின்னால் காஸ்ட்லியான செட்டெல்லாம் நாங்கள் போட வேண்டியிருக்கு. இப்போ இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து செலவே இல்லாமல் இதை வந்து ஒரு பெரிய செட்டை நம்மளால் பின்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது மோஷன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இங்கே ஒரு வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோவில் இந்த டாப் லெஃப்டில் ஒருத்தர் ஆடிட்டுருக்கார், அவர் வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸர். அந்த கீழே அவர் என்ன டான்ஸ் ஆடுறாரோ அவருடைய பாடியில் இருக்கிற மோஷனை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுறோம். அதான் குச்சி குச்சியாக தெரிகிறது. இப்போது இந்த குச்சி குச்சியாக தெரிகிற அந்த மோஷனை டான்ஸே ஆட தெரியாத
ஒருத்தருடைய உடம்பில் நாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுதான் அந்த மோஷன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ டான்ஸே ஆட தெரியாதவங்க கூட ஒரு டிஜிட்டலாக நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது அவங்களால நல்ல ப்ரொஃபஷனலான டான்ஸராக நம்மளால் காட்ட முடியும். இதை தான் நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரஜினிகாந்தை நம்ம பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடி பார்க்க முடியுமா அப்படின்னு. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியால் கண்டிப்பாக இது செய்ய முடியும். ஸோ இந்த மோஷன் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒருத்தர் பாடியில் இருக்கிற ஆக்ஷனை இன்னொருவருடைய பாடிக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி தான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இதில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஹிலாரி கிளின்டனும் சேர்ந்து நடனம் ஆடினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மோஷன் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செய்யப்பட்டது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரி, இப்போது கார் நம்ம ஒரு டிரைவரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம், இல்லை நம்ம காரை நாமளே டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ டிரைவரே இல்லாமல் கார் அதுவே ரோட்டில் போகணும், இதுதான் டிரைவர்லெஸ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாத்தியமா அப்படின்னா, இன்றைக்கி அது சாத்தியம். எப்படின்னா, அந்த காரை சுற்றி ஃபுல்லாக கேமரா இருக்கும். அந்த காருக்கு முன்னால் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த காரில் லிடார்னு சொல்லுவாங்க. அந்த சென்சார்ஸ் வந்து அதை எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நம்ம பார்க்குற உலகம் வேறு, நம்ம கண்ணு வழியாக பார்க்குற உலகம் வேறு, இதே கம்ப்யூட்டர் அதோட கண்ணு வழியாக பார்க்குற இந்த உலகம் வேறு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கம்ப்யூட்டருடைய கண்ணு வழியாக அது பார்க்குற உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மனுஷன் பார்க்குறான், அடுத்தது என்ன பண்ணுறான், பேசுகிறான். இப்போது இதே டொனால்ட் ட்ரம்ப்பை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இது வரைக்கும் ஒரு 100 இடத்துல 1000 இடத்துல பேசியிருப்பார். அது எல்லாமே நம்மக்கிட்ட டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, அவர் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்பீச்சை நான் என்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ளார நான் இன்புட்டை நான் கொடுத்துட்டேன்னா என்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் கற்றுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி பேசுவார், என்னென்ன வார்த்தைகளெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவார், எந்த வாய்ஸில் பேசுவார்ங்கிறதெல்லாம் இது ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இதுக்கிட்ட நம்ம இப்போ பேசினோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே பேசும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பல மொழிகளும் தெரியும். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் சைனீஸ் லாங்குவேஜில் பேசினா எப்படி இருக்கும், அதையும் நம்மளால் இன்றைக்கி இந்த டெக்னாலஜியில் செய்ய முடியும். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், வாட் யூ திங்க் அபவுட் ஏஐ? It's a great thing to build a better world with artificial intelligence. Can you speak in Chinese? 人工智能正在改变世界. மனுஷன் பார்க்கிறது பேசுறது, மூணாவது அவன் எழுதுறான். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொந்தமாக எழுதுமானா இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அது அழகாக எழுதும். அது எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு கிளினிக்கு போய் நம்மளை செக்அப் பண்ணிக்கும் போது அவங்க கிளினிக்கில் வந்து ரிப்போர்ட் வந்து ஒரு 100 பக்கம் அல்லது 1000 பக்கம் எழுதி எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அவர் டிசிஷன் எடுக்கணுன்னா. இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளார இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உள்ளே நம்ம அனுப்பினோம்னா அதுவே அழகாக சம்மரைஸ் பண்ணி 10 லைனில் அது எழுதி கொடுத்துரும். ஸோ அந்த 10 லைனை தான் பெரும்பாலும் இந்த டாக்டர்கள் படித்து டிசிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி இப்போ வந்துடுச்சு. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் இதிலெல்லாம் பல ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு எழுதுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். பார்க்கறது, பேசுறது, எழுதுறது, அதுக்கடுத்து நாலாவதா டெசிஷன் எடுக்கிறது. இப்போ நம்ம ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், கடையில் போய் நம்ம கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டை கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம். இப்போ இதுவே நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பர் வேறு யாருக்காவது கிடச்சதுன்னா அவங்க ஆன்லைனில் ஃப்ராட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அவங்க தேய்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு டென்ஷன் அதிகமாகிடும். பொதுவாகவே ஒரு டெக்னாலஜியில் புதுசாக ஒரு மாற்றம் வந்ததுன்னா
முதல்ல அந்த டெக்னாலஜியை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிற செக்டர் வந்து பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் செக்டர் தான். இப்போ நம்மளாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. நாம் அவங்கள பேங்க்னு பார்க்கக்கூடாது, அவங்க ஒரு டெக்னாலஜி கம்பெனி. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பேங்க்லேயும் வச்சுருக்கிற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு உலகம் பூராவும் ஃப்ராடு அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதனாலேயே பேங்க்குகள் பல கோடி ரூபாய்களை வருஷ வருஷம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து ஒருத்தன் ஃப்ராடு பண்ணுறவன் ஒரு கடையில் போய் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறான்னா அது ஒரு 2-3 செகண்டில் பேங்க்கில் இருக்கிற சர்வருக்கு அது ஒரு ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அலர்ட், உடனே அது கண்டுபிடிச்சிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கும்? நம்மளுடைய கடந்த ஒரு வருட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு இது ஏதோ புதுமையான டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு அதுவே கண்டுபிடிச்சிக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மட்டும்தான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். நம்மளெல்லாம் வந்து ஒரு லெட்ஜரை எடுத்து பார்த்து ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷனை ஸ்டடி பண்ணி அது ஃப்ராடா இல்லையான்னு மனிதனால் இது இம்பாசிபிள். இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படித்தான் இப்போ ஒவ்வொரு பேங்கிங் செக்டாரும் டிரான்சாக்ஷன் ஃப்ராடா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் சுந்தர் பிச்சை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், மனிதனின் கண்டுபிடிப்பில் இந்த சக்கரம், நெருப்பு, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி, இது எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதை விட மிகப்பெரிய தாக்கத்தை இனி வரும் நாட்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் எந்த அளவுக்கு தயாராகணும், ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டும் எந்த அளவுக்கு தயாராகணும், மாணவர்களும் வருங்காலத்தை இந்த ஏஐ எராவில் வாழ்வதற்கு எப்படி தயாராகணும், அதை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம்.